سبيل الدموع سبيل مريح تنهد يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح سبيل الدموع سبيل مريح تنهدى يا صاحي كي تستريح وبث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب الفسيح فبالله كم تستطب القروح ويبرأ جروح الكسير الجريح وينشط ذاك السقيم العليل وقد كان بالسقم دهرا طريح تقال العثار العظام به ويهد الهوى ككبش ذبيح بذكر الإله تطيب الحياة تسر أسارير وجه صبيح تسر أسارير وجه صبيح سبيل الدموع سبيل مريح الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في الكلام القديم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே சமீப காலமாக இஸ்லாமிய தலைவர்களெல்லாம் காவிகளாலும் காக்கிகளாலும் குறிவைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். 1997 ஆண்டு நவம்பர் 30 தேதியன்று கோயமுத்தூரில் காவிகளும் காக்கிகளும் இருவரும் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த கலவரத்தில் 19 முஸ்லீம் சகோதரர்கள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள், என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். ஹாஸ்பிட்டலில் கூட மருத்துவத்திற்காக வேண்டி தாக்கப்பட்ட அந்த நமது சகோதரர்களை ஹாஸ்பிட்டலிற்கு அழைத்து வரும் பொழுது பாவிகள் பெட்ரோலை ஊற்றியெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றியெல்லாம் அந்த சிகிச்சை நடைபெறக்கூடிய அந்த இடத்திலே கொளுத்தி அப்படி எரிந்தார்கள். அன்றைய தினத்தில் முஸ்லீம் சமுதாயம் 1997 இப்பொழுது நாம் 2017 வாழுகிறோம். 1997 நவம்பர் மாதம் 30 தேதி அன்றைய தினத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு இழப்புகள் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சொத்துகள் கோயமுத்தூரில் சூறையாடப்பட்டது. அன்றைய தினத்தில் வாழ்ந்த பல சகோதரர்களுக்கு தெரியும், பல இயக்க சகோதரர்களுக்கு அது சம்பந்தமாக அதிகமாகவே படித்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். முஸ்லீம்களினுடைய பல கோடி சொத்துகள் சூறையாடப்பட்டது. முஸ்லீம்களில் 19 சகோதரர்களுடைய உயிர்களெல்லாம் சல்லடையாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முஸ்லீம் சமுதாயம் எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களுக்கு பொருளாதார உதவியை அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் வெளிநாட்டிலிருந்து பல சகோதரர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள், துபாய், குவைத் போன்ற அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் அன்றைய தினம் சமுதாயத்தினுடைய மிக சிறந்த இயக்கமாகவும் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாமுமுக என்ற அமைப்பிற்காக வேண்டி பொருளாதாரத்தை வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். இது பொதுவாகவே இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்று சொல்லக்கூடிய ஹிந்து சாமியார் இருக்கிறார், அதே போன்று பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய சாமியார் இருக்கிறான், அதே போன்று எத்தனையோ சாமியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து ஃபண்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களினுடைய ஆசிரமத்திற்காக வேண்டி அந்த இந்து சாமியாரினுடைய ஆசிரமத்திற்காக வேண்டி
பொதுவாக இந்தியா முழுவதுமே இது நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் சகோதரர்கள் தங்களினுடைய சகோதரர்களினுடைய குடும்பத்திற்காக வேண்டி அனுப்பி அந்த பொருளாதாரத்தை சிபிஐ வழக்காக தொடர்ந்து அன்றைய தினத்தினுடைய தலைவராக இருந்த ஜவாஹிருல்லா சாஹிப், முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களின் மீது வழக்கு தொடரப்பட்டு இன்றைய தினம் அந்த வழக்கு உறுதிப்படுத்தப்பட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனை என்பதாக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு விபத்துக்காக வேண்டி, உதவி செய்வதற்காக வேண்டி இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து, மேலப்பளையத்திலிருந்து, வெளிநாட்டிலே புழைப்புக்காக வேண்டி சென்ற சகோதரர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கோயம்புத்தூரினுடைய அந்த 19 குடும்பத்தார்களுக்கும், பொருளாதாரத்தை இழந்து அனாதையாக நிற்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு அனுப்பிய ஒரே காரணத்திற்காக வேண்டி, மற்ற எத்தனையோ இந்து சாமியார்களுக்கு இன்று வரை வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சிபிசிஐடியோ சிபிஐயோ அதன் பக்கமெல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள். முஸ்லீம்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களினுடைய சிந்தனையிலெல்லாம் அவிழ் சாப்பிட்டதை போன்று முஸ்லீம்களுக்கு இப்படி நடந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நினைத்து சிபிஐ முன்னால் வந்து வழக்கு தொடர்ந்து, சிபிஐயாக வந்து என்ன செய்கிறது, வழக்கு தொடர்ந்து ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களை இன்றைய தினம் ஒரு வருட காலம் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சமீப காலமாக இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம், மரியாதைக்குரிய சகோதரர் அன்சாரி சாஹிப் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார், ஒரு பொய்யான குற்றச்சாட்டு 10 கோடி ரூபாய் அவர் வாங்கிவிட்டார் என்று சமீப காலமாக இஸ்லாமிய தலைவர்கள், ஜாக்கிர் நாயக் என்ற இஸ்லாமிய தலைவர், தமிழகத்தினுடைய மூத்த அறிஞர் ஜவாஹிருல்லா சாஹிப், இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய அன்சாரி சாஹிப் போன்றவர்களை எல்லாம் குறிவைத்து இன்றைய காவிகளும் காக்கிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். பொய்யான வழக்கு மட்டுமல்ல, இட்டுக்கட்டப்பட்ட வழக்கை ஜோடிச்சு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சாமியார்களுக்கும் தான் முதலில் கொடுக்க வேண்டும். இழந்த உறவுகளுக்காக வேண்டி, அனாதையாக இருந்த இரத்தம் சிந்தி அந்த சமுதாயத்திற்காக வேண்டி, சொந்த காசை அனுப்பியதற்காக வேண்டி இன்றைக்கு ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களுக்கு ஒரு வருட காலம் என்பதாக, சிறை தண்டனை என்பதாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களிடத்திலிருந்து நாம் இதைத்தான் எதிர்பார்ப்போம். இவர்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்களோ இதைவிடவும் பாரதூரமான விஷயத்தை எல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்களும் எதிர்பார்க்கட்டும், நாமும் எதிர்பார்ப்போம். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹு மௌலானா வலா மௌலா லகும், அந்த இறை மறுப்பாளர்களுக்கு இரட்சகன் இல்லை, நமக்கு அல்லாஹ் இரட்சகனாக பாதுகாவலனாக இருக்கிறான். இதே போன்றுள்ள இந்த நல்ல நேரத்தில் முஸ்லீம் தலைவர்களுக்காக வேண்டியும், குறிப்பாக ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களினுடைய விடுதலைக்காக வேண்டியும், அவர்கள் நிம்மதியாக பயணம் செய்வதற்காக வேண்டியும் அதிகம் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இயக்கங்களை மறந்து இந்த நேரத்தில் நாம் குரல் கொடுத்தால் மட்டும்தான் இது ஏதோ ஜவாஹிருல்லாவிற்கோ அன்சாரிக்கோ அல்ல, நாம் இன்றைக்கு அமைதியாக இருப்போமேயானால் நாளைக்கு ஒவ்வொருவரினுடைய தலைவர்களை தாண்டி தொண்டர்களுக்கும் இதே நிலைமைத்தான் வரும் என்பதை எச்சரிப்பதற்காக வேண்டித்தான் இந்த காவிகளும் காக்கிகளும் சமீப காலமாக அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அல்ஹம்துலில்லா சமீப காலமாக இயக்கங்களை எல்லாம் மறந்து எல்லா இயக்க தலைவர்களும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஜாக்கிர் நாயகாக இருக்கலாம், அன்சாரியாக இருக்கலாம், ஜவாஹிருல்லா சாஹிபாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் மற்ற இயக்கங்கள் எல்லாம் கூட மறந்து எல்லோரும் தங்களை மறந்து சகோதரர்கள் என்ற ரீதியில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அல்லாஹ் இன்னும் இந்த ஒற்றுமையை வலுவாக்க வேண்டும். அவர்களினுடைய விடுதலைக்காக வேண்டியும், மன அமைதிக்காக வேண்டியும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதையும் இந்த ரமதானினுடைய ஒற்றைப்படையான இரவில் சகோதர ரீதியாக நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். இரண்டாவதாக, அன்பு சகோதரர்களே, மேலப்பாளையத்தில் நசீகா என்று சொல்லக்கூடிய ஒரு கிளினிக் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த இயக்கத்தினுடைய பின்னணியும் கிடையாது, எந்த இயக்கமும் அது சாரப்படாதது அப்படித்தான் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. எந்த இயக்கமும் தலைமையேற்றோ அல்லது எந்த இயக்கத்தினுடைய தலைவர்களோ அல்லது இயக்கத்தினுடைய பின்னணியில் இது பயணிக்கக்கூடிய ஒரு சென்டர் அல்ல. இந்த நசீகா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்தில் அதாவது நசீகா மருத்துவம் என்று மருத்துவமனை என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவம் ஆண்டவர் தைக்கா தெருவில் இது இருக்கிறது. மருத்துவரினுடைய கட்டணம் 30 ரூபாய் மட்டும்தான். அவர்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டியும், பாதிக்கப்பட்ட ஏழ்மையானவர்களுக்காக வேண்டி முஸ்லீம் சிறந்த தன்னார்வ தொண்டர்களால் இது நடத்தப்படுகிறது. மருத்துவருக்குண்டான கட்டணம் 30 ரூபாய் என்றும், மருந்துகளுக்குண்டான கட்டணம் 40-60 ரூபாய் மட்டும்தான். மொத்தம் 100 ரூபாய்க்குள்ளாகவே எல்லா செலவுகளும் முடிக்கக்கூடிய அடிப்படையில் மருத்துவமனை உருவாக்கப்பட்டு சிறந்த அடிப்படையில் ஒரு 3-4 மாதமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.
இதுவும் மேலப்பளையத்தில் இந்த நசீகா என்ற அந்த சென்டருக்கு கீழாக நடக்குகிறது. இரண்டாவதாக நசீகா டயாலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சென்டரும் பைபாஸ் ரோட்டிலே, தெற்கு வண்ணார்பேட்டையில் இருக்கக்கூடிய பைபாஸ் ரோட்டிலே இதே சகோதரர்களால் உருவாக்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், டயாலிசிங் என்பது 2000-4000-5000 வரை தேவைப்படும். சமீப காலமாக பல சகோதரர்கள் இந்த டயாலிஸ் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பதினால் ஒரு சேவை என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட மொத்தமே இந்த டயாலிசினுக்கு செலவு இவர்கள் எவ்வளவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் 1000 ரூபாய் கூட இல்லாத அளவிற்கு, வெறும் 800 ரூபாய் மட்டுமே ஒரு டயாலிஸுக்காக வேண்டி அவர்கள் வாங்கி கொண்டு, அதுவும் அவர்களினுடைய விஷயத்திற்காக வேண்டி அல்ல, 500 ரூபாய் மருத்துவருக்கும் மீதி 300 ரூபாய் அந்த டயாலிஸுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிட்டுக்காக வேண்டியும் தான் அவர்கள் பதிவு செய்யப்பட்டு வாங்கி கொண்டு சிறந்த அடிப்படையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை போன்ற சிறந்த நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த ரமதானினுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70-700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மை தருவதினால் இதே போன்றுள்ள தொண்டுகள் எல்லாம் இன்னும் வீரியமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் மட்டும்தான். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இதே போன்று சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் வருகிறார்கள். எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் சொந்த காசை போட்டு செய்வார்கள்? ஒரு மாதத்திற்கு, அதாவது தினமும் மருத்துவரை சந்திப்பதற்கு 30 ரூபாய். ஆனால் அந்த மருத்துவருக்கு மட்டும் மாதம் 35000 ரூபாய் இவர்கள் செலவு செய்கிறார்கள். 30 ரூபாய் வாங்க அந்த நோயாளிகளிடத்தில் வாங்கி அவரை அந்த மருத்துவருக்கு மாசச்சம்பளமாக 35000 ரூபாய் என்றும், நர்சுகளுக்கு 5000 ரூபாய் என்பதுமாக கிட்டத்தட்ட அந்த மருத்துவமனைக்கு மட்டும் 40000-50000 வரை, டயாலிஸ் சென்டருக்கு மட்டும் 100000 வரை மாசத்திற்கு செலவு செய்யப்படுகிறது, செலவாகுகிறது. சேவை என்ற அடிப்படையில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இயக்கம் பார்க்காமல் நமது ஊரிலே ஒரு சிறந்த ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சமுதாய மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் 30 ரூபாயை மருத்துவத்திற்காக வேண்டி செலவு செய்து நோய்கள் குணப்படுத்துவதற்காக வேண்டியும், டயாலிஸ் வெறும் 800 ரூபாயில் மட்டுமே டயாலிஸ் செய்யக்கூடிய அளவிற்கு வசதிகள் செய்யப்பட்டு ஒரு பொது சேவை நிறுவனம் நசீகா என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றைப்படையான இரவில் அவர்கள் உங்களிடத்தில் வசூல் செய்வார்கள். அதிகமதிகமாக இதே போன்றுள்ள நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய நல்ல விஷயத்திற்கு அதிகமதிகம் உதவி செய்யுங்கள் என்பதையும் நிர்வாகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதானினுடைய அந்த கடைசி நாட்களில் நபித்தோழர்களினுடைய ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய நபித்தோழர்கள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபித்தோழராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் எல்லோரும் அறியப்பட்ட ஒரு நபித்தோழர் பெயர் அறிந்திருக்கும், ஆனால் அவரினுடைய வரலாறை நாம் அதிகமாக அறிந்திருக்க மாட்டோம். எந்த ஒரு ஹதீஸ் கிதாபை புரட்டி பார்த்தாலும் அவரினுடைய பெயர் இல்லாத எந்த ஒரு ஹதீஸையும் படிக்க முடியாது. ஒரு குழந்தையை நாம் மதரசாவிற்கு சேர்த்துவிட்டால் முதலாவதாக அந்த குழந்தை பேசக்கூடிய முதல் வார்த்தை பிஸ்மில்லாவிற்கு பிறகு அன் அபி ஹுரைரத்த ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்றுதான் அந்த குழந்தைக்கு முதல் ஹதீஸை மனப்பாடம் செய்ய வைப்பார்கள். மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஹதீஸினுடைய அந்த கிதாபை புரட்டையவுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னவுடன் முதல் வார்த்தை என்ன சொல்லும் என்று சொன்னால், மதரசாவில் முதல் ஜும்ரா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், அன் அபி ஹுரைரத்த ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக அபு ஹுரைரா என்ற நமது பாசத்திற்குரிய நபித்தோழர் அறிவிக்கிறார் என்று தான் மதரசாவில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஹதீஸ் கிதாபுகளை புரட்டக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எந்த ஹதீஸ் புத்தகத்தை புரட்டினாலும் சரி, அபு ஹுரைரா இல்லாத ஒரு பக்கத்தை புரட்ட முடியாது, அபு ஹுரைரா இல்லாத ஒரு ஹதீஸை படிக்க முடியாது, அபு ஹுரைரா இல்லாமல் ஒரு ஹதீஸ் கிதாபை எழுத முடியாது, அபு ஹுரைரா இல்லாமல் ஒரு ஹதீஸை ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றிலேயே 5600க்கும் அதிகமான ஹதீஸுகளை, நபித்தோழர்களிலேயே அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த ஒரே நபித்தோழர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அபூபக்கர் சித்திக் ரழியல்லா, உமர் ரழியல்லா, உஸ்மான் ரழியல்லா, நபியினுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லா, இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலமாக அல்லாவின் தூதரோடியே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அறிவிக்காத பல ஹதீஸுகளை எல்லாம் வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஏதோ ஆரம்பத்தில் அல்ல, ஹைபர் யுத்தத்திற்கும் ஹுதைபியா என்ற ஒப்பந்தத்திற்கும் இடையில் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே இவர் இஸ்லாத்திற்கு நுழைந்து கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மரணித்து விடுகிறார்கள். அல்லாவின் தூதரினுடைய நிழலிலே வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்க்கை நடத்தினார். ஆனால் இந்த 5 ஆண்டு காலங்களில் இவர் அறிவித்த ஹதீஸினுடைய எண்ணிக்கைகள் 5000க்கும் அதிகமான ஹதீஸுகள் என்பதாக
இந்த அபூ குரைரா என்ற ஒரே ஒரு நபி தோழரை இந்த உம்மத்திலிருந்து நீக்கிவிட்டால் ஹதீஸுகள் என்பதே இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய அளவிற்கு ஹதீஸினுடைய தலைவராக அல்லாஹ் இந்த அபூ குரைராவை ஆக்கியிருக்கிறான். யார் இந்த அபூ குரைரா? இவர் எப்படிப்பட்ட நபித்தோழர்? இவர் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை செய்தார்? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த அபூ குரைராவினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நபித்தோழரினுடைய தலைப்பு. இந்த நபித்தோழரை பற்றி நாம் எடுத்திருக்கிறோம். அபூ குரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சொந்த ஊர் யமன் நாட்டை சார்ந்தவர்கள். மக்காவிற்கு பக்கத்திலே தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அபூ குரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரே ஒரு தாய் மட்டும்தான். இவர் பிறக்கும் பொழுதே தகப்பனை இழந்த ஒரு அனாதையாக இவர்கள் பிறக்குகிறார்கள். அந்த மக்காவுக்கு வெளியிலே தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்திற்கு மத்தியில் இவர்கள் இளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே தன்னை பற்றி பதிவு செய்கிறார்கள், இந்த அபூ குரைரா யார் என்று சொன்னால். இந்த அபூ குரைராவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், நஷா அத் யதீமன், வாழும் பொழுது அனாதையாக வாழ்ந்தவன். வஹாஜர்த மிஸ்கீனன், இவன் ஹிஜரத்து செய்தான், ஏழையாக ஹிஜரத்து செய்தான். வகுந்தா ஜீரன், எத்தனை எத்தனையோ நாட்கள் ஒரே ஒரு இந்த வயிற்றினுடைய இந்த பசியை போக்குவதற்காக வேண்டி அந்த தௌசு கோத்திரத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் அடிமையாக சேவகம் செய்திருக்கிறான். அந்த தௌசு கோத்திரத்தினுடைய அந்த மக்களுக்கெல்லாம் விறகுகளை வெட்டி கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறான். வறுமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இந்த தௌசு கோத்திரத்திலிருந்து துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனது சமுதாயத்திடத்தில் வருகிறார். தன் நபியை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் இவர் விலாவாரியாக அந்த மக்களுக்கு அழைப்பு பணி செய்கிறார். அந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவரினுடைய பெயர் அபூ ஹுரைரா அல்ல, இவரினுடைய ஆரம்ப பெயர் அப்துஷம்ஸ், சூரியனினுடைய அடிமை என்றுதான் இவருக்கு இவர் தாய் பெயர் வைத்தார். இந்த அப்துஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவன் மட்டும் இந்த துஃபைலினுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும். இறை தூதர் மதீனாவிலே இருக்கிறார்கள். உண்மையான வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அந்த துஃபைல் தான் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானை தனது சமுதாயத்திடத்தில் பரப்பும் பொழுது அவரினுடைய குடும்பத்தார்கள் கூட புறக்கணித்து விடுகிறார்கள். இந்த அப்துஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவன் மட்டும் ஏற்றுக்கொள்கிறான். உடனே இந்த துஃபைல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரினுடைய கரத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டு இந்த அப்துஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். தனது சொந்த ஊரிலிருந்து தனது தாயை மட்டும் அழைத்தவராக, ஃபக்கீராக, மிஸ்கீனாக மதீனாவை நோக்கி பயணம் செய்கிறார். இவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஒரு அடிமையையும் அழைத்து வருகிறார். அந்த அடிமை செல்லக்கூடிய இடத்திலேயே இவரை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறான். இவரும் இவரினுடைய தாய் மட்டும் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகன் தனது தாயிடத்திலே மறைத்துவிட்டு தாயை அன்பான வார்த்தைகளை கூறி அழைத்து வருகிறார் மதீனாவிற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரு சிறந்த ஒரு நியமத்து என்னவென்று சொன்னால், 10 வருடத்திற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையில் என்ன ஓதினார்கள் என்று கேட்டால் உடனே சொல்லிவிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நாளிலே நீங்கள் என்ன தொழுகை தொழுதீர்கள், அந்த தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் என்ன அத்தியாயம் ஓதினார்கள் என்று அவரிடத்தில் கேட்டால் உடனே என்ன அத்தியாயம் என்ன தொழுகை என்று சொல்லிவிடுவார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார்கள். தனது தாயோடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மதீனாவிற்கு வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்கிறார், நான் மதீனாவிற்கு வந்த முதல் நாள் எந்த தொழுகையில் நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகையில் தான் கலந்து கொண்டேன். அந்த தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் முதல் ரக்காஅத்தில் சூரா மரியம் என்ற 16வது ஜுஸுவில் வரக்கூடிய அத்தியாயத்தையும், 2வது ரக்காஅத்தில் 30வது ஜுஸுவில் வரக்கூடிய வைலுல் முத்தஃபிஃபீன் என்ற அந்த அத்தியாயத்தையும் ஓதினார்கள். 2வது ரக்காஅத்தில் வைலுல் முத்தஃபிஃபீன், அளவையிலும் நெருவையிலும் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுது அபூ ஹுரைரா சொல்கிறார், வைலுல்லில் முத்தஃபிஃபீன் என்ற அந்த வார்த்தை என் காதிலே வைலுல்லி அபி, வைலுல்லி அபி, அபூ ஹுரைரா உன் அப்பனுக்கு நாசம் உண்டாகட்டும், அபூ ஹுரைரா உன் தகப்பனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஓதுவதை போன்றே தெரிந்தது. காரணம், என் வாப்பாவும் 2 தராசுகளை வைத்திருப்பார். அபூ ஹுரைரா சொல்கிறார், 2 என் தாய் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாங்கும் பொழுது நல்ல தராசில் வாங்குவார், மற்றவர்களுக்கு விற்கும் பொழுது அந்த கணம் குறைந்த தராசில் விற்று கொடுப்பார். என் தகப்பனுக்கும் அல்லாஹ் அந்த இடத்தில் வைலுல்லில் முத்தஃபிஃபீன். அபூ ஹுரைரா சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நாள் அல்லாஹ்வின் தூதர் ஃபஜ்ர் தொழ வைத்தார்கள், அவருக்கு பின்னால் நான் தொழுதேன். முதல் ரக்காஅத்தில் சூரா மரியம்,
இரண்டாவது ரக்காத்தில் வயலுலில் முத்தஃபிஃபீன் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுதெல்லாம் என் தகப்பனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதை போன்றுதான் எனக்கு கேட்டது. காரணம், என் தகப்பனும் அப்படி மோசடி செய்து கொண்டிருந்தார் என்று அபூ ஹுரைரா சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். அவர்களினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள், உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், அப்துஷம்ஸ், சூரியனினுடைய அடிமை என்று சொல்கிறார். அல்லாவின் தூதர் சொன்னார்கள், இல்லை, நாம் ஒருவனுக்கு மட்டும்தான் அடிமை, ரஹ்மானுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஆதலால் இன்றைய தினத்திலிருந்து உங்களினுடைய பெயர் அப்துர் ரஹ்மான் என்று அல்லாஹுவின் தூதர் பெயர் மாற்றுகிறார்கள். ஆனால் அந்த அப்துர் ரஹ்மான் என்பது கூட ஹதீஸில் நீங்கள் படிக்க முடியாது. எந்த ஹதீஸிலும் அப்துர் ரஹ்மான் என்ற வார்த்தையை பார்க்கவே முடியாது. அவருக்கு அபூ ஹுரைரா என்று தான் ஒரு பட்டப்பெயரை அல்லாவின் தூதரும் சூட்டினார்கள், நபித்தோழர்களும் அவர்கள் சூட்டுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பின்னால் வந்த ஒரு தாபி கேட்கிறார், உங்களினுடைய பெயர் அப்துர் ரஹ்மான், ஆனால் எந்த ஹதீஸ் கிதாபிலும் உங்களினுடைய பெயர் அப்துர் ரஹ்மான் என்றே இல்லை, உங்களை யாருமே அப்துர் ரஹ்மான் என்று அழைப்பதில்லையே, எல்லோரும் அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா என்று அழைக்கிறார்களே, என்ன காரணம்? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு பூனை குட்டி விட ஆரம்பித்து விட்டது என் ஆட்டு மந்தைகளுக்குள்ளாக. அந்த குட்டியின் மீது எனக்கு இரக்கம் அதிகமாக வந்துவிட்டது. நான் எப்பொழுதெல்லாம் வெளியேறுவேனோ எனது பாக்கெட்டுக்குள் அந்த குட்டியை போட்டுவிட்டு தான் வெளியேறுவேன். எப்பொழுதெல்லாம் அந்த பூனையோடித்தான் எனது நேரங்களை நான் கழித்து கொண்டிருப்பேன். எனக்கு மன நிம்மதி என்று தேவை என்று சொன்னால் அந்த பூனையோடி நான் விளையாண்டு கொண்டிருப்பேன். ஆதலால் மக்கள் எல்லாம் ஹுர்ரின் தந்தை அபு என்று சொன்னால் தந்தை, ஹுர் என்று சொன்னால் பூனை என்று அர்த்தம். அபு ஹுரைரா பூனையினுடைய தந்தை என்பதாக என்னை செல்லமாக அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாவின் தூதரும் கூட பூனையின் மீது பூனையை காதலிக்கக்கூடிய தந்தையே என்று தான் என்னை அதிகமாக அல்லாஹுவின் தூதர் அழைப்பார்கள். அன்றைய தினத்திலிருந்து அதிகமாக நான் பூனையை வளர்ப்பேன். பூனையின் மீது அதிகமாக நேசமாக இருந்ததினால் மக்கள் எல்லாம் என்னை பூனையின் தந்தை, பூனையின் தந்தை என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். அதுவே எனது பெயராக மாறிவிட்டது, எனது உண்மையான பெயர் மறந்து விட்டது என்பதாக அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய அளவிற்கு பூனையின் மீது கூட அளவுக்கு அதிகமாக ஒரு அன்பு வைத்திருக்கக்கூடிய நபித்தோழர் இந்த நபித்தோழர். இவரினுடைய வாழ்க்கை பயணத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து நபித்தோழர்கள் வந்துவிட்டால் மதீனாவாசிகளோடு சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்துவார்கள். எவ்வளவுதான் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்துவது, வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பதினால் ஒரு கட்டத்திலே ஆதரிப்பதற்கு அன்சாரிகள் இல்லாத அளவிற்கு எல்லா அன்சாரிகளுக்கும் ஒரு சகோதரர்கள் சேர்ந்து விட்டார்கள். ஒரு 70-க்கும் 100-க்கும் இடைப்பட்ட மக்காவாசிகள் அவர்களை சகோதரர்களாக எடுத்துக்கொள்வதற்கு மதீனாவாசிகள் தயாராக இல்லை என்றல்ல, ஆளே இல்லை. அந்த அளவிற்கு எல்லார் வீட்டிலும் ஒரு மக்காவாசி இருக்கிறார். இன்னும் அதிகமாக 100 நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் மதீனாவிலே திண்ணை என்பதாக அஸ்ஹாபு சுஃபா, இன்னைக்கும் நீங்கள் மதீனாவிற்கு சென்றால் அந்த திண்ணையை பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த மதீனாவிற்கு சென்றால் அந்த திண்ணை கெட்டப்பட்டு எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் இன்றைக்கும் மதீனாவில் இருக்கிறது. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்பதாக அழைக்கப்படும் இந்த அபூ ஹுரைராவும் அந்த திண்ணை தோழர்களில் ஒருவராகத்தான் பயணம் செய்கிறார். இவரினுடைய தாய் ஏழ்மையாக ஒரு சின்ன குடிசையில் வாழுவார். இந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. ஆரம்ப நேரத்தில் அவருக்கு தாய் மட்டும்தான் இருந்ததினால் குடும்பத்திற்கு ஒரு பெரிய செலவு தேவைப்படவில்லை. அல்லாவின் தூதரோடித்தான் தனது வாழ்க்கையை பயணம் செய்து கொண்டே இருப்பார். நிழலுக்கு நிழலாய், இரத்தமும் சதையுமாய், அல்லாவின் தூதர் இவர் இல்லாமல் சாப்பிட மாட்டார். அல்லாவின் தூதர் இந்த 70 நபித்தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா, இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாவின் தூதருக்கு ஏதாவது உணவு வந்தால் உடனே நேரடியாக அந்த 70 நபித்தோழர்களுக்குத்தான் அனுப்பி வைப்பார்கள். ஒரு கட்டத்திலே உணவே இருக்காது, ஒரே ஒரு பேரித்தம்பலம் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த 70 நபித்தோழர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். எங்களை எல்லாம் அல்லாவின் தூதர் ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு அழைப்பார்கள். ஒவ்வொருவரினுடைய கரத்திலும் ஒரு பேரித்தம்பலத்தை கொடுப்பார்கள். இந்த பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு கொள்ளுங்கள், இந்த மதீனாவினுடைய தண்ணீரை குடித்து கொள்ளுங்கள், இதுதான் இன்றைய தினத்தினுடைய உங்களினுடைய உணவு என்பதாக சொல்வார்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, அல்லாவின் தூதருக்கும் அதுதான் உணவாக இருந்தது. அந்த அளவிற்கு நாங்கள் சிரமப்பட்டோம். இன்னும் எந்த அளவிற்கு இந்த அபூ ஹுரைரா எல்லோரையும் விட அதிகமாக சிரமப்பட்டார். இவர் நினைத்திருந்தால் வேலைக்கு சென்றிருக்கலாம், இவர் நினைத்திருந்தால் விவசாயம் செய்திருக்கலாம், இவர் நினைத்திருந்தால் மக்கள் எல்லாம் பின்னால் பேசினார்கள். அல்லாவின் தூதரினுடைய மரணத்திற்கு பிறகு அக்சர் உன்னாஸ் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸை அறிவிக்கிறார், எப்படி அவரால் மட்டும் முடிகிறது? மக்கள் எல்லாம் பேசினார்களாம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், மக்காவாசிகள் 23 ஆண்டுகாலம் அல்லாவின் தூதரோடு இருந்தார்கள், மதீனாவாசிகள் 10 ஆண்டு காலம் இருந்தார்கள், இவர்களெல்லாம் அறிவிக்காத ஹதீஸை
இந்த அபூகுரைரா அறிவிக்கிறாரே என்று மக்கள் எல்லாம் பேசினார்களாம். ஆயிஷா ரதியல்லாஹ் கூட ஒரு முறை தன் பக்கம் இந்த அபூகுரைரா அழைப்பார்களாம். அபூகுரைரா, அல்லாஹ்வின் தூதரோடையே நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். கிட்டத்தட்ட மக்காவிலிருந்தே நான் ரபியினுடைய மனைவியாக இருக்கிறேன். என்னை விடவும் அதிகமாக நீங்கள் ஹதீஸை அறிவிக்கிறீர்களே. பெண்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்த பெண்மணி ஆயிஷா ரதியல்லாஹ் அன்ஹா. ஆண்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்தான் அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக ஆயிஷா ரழியல்லாஹுவை விட 3 மடங்கு அதிகமாக ஆயிஷா ரழியல்லாஹு 1500 என்று சொன்னால் அபூஹுரைரா 5600 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹுவே ஆச்சரியமாக கேட்பார்களாம், எங்களை விட நீங்கள் எப்படி இவ்வளவு ஹதீஸை? வெறும் 5 ஆண்டு காலம்தான். அல்லாவின் தூதரோடு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஹிஜ்ரி 5, அல்லாவின் தூதர் மரணிக்கும் பொழுது ஹிஜ்ரி 10, 5 ஆண்டு காலத்தில் அபூபக்கரை விட, உமரை விட, உஸ்மானை விட, ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அஜ்மாயீன் மனைவியாக என்னை விடவெல்லாம் அதிகமான ஹதீஸை அறிவிக்கிறீர்களே, எப்படி உங்களுக்கு மட்டும் முடிகிறது? சொல்கிறார் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், வல்லாஹியா உம்மா, உண்மைதான் என் அன்பு தாயே, உண்மைதான். காரணம் என்ன தெரியுமா? அன்றைய தினத்தில் கொஞ்சுவதற்கு எனக்கு மனைவிகள் இல்லை, சுருமா இடுவதற்கு சுருமா கூடுகள் எனக்கு இல்லை, எண்ணெய் தடவுவதற்கு எண்ணெய்கள் கூட எனக்கு இருக்காது. பட்டிக்காட்டு பரதேசியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். எந்த ஒரு சொத்தும் செல்வமும் இல்லாமல் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அல்லாவின் தூதர் எந்த இடத்திலெல்லாம் இருப்பார்களோ அந்த இடத்திலெல்லாம் அல்லாவின் தூதரோடையே நான் எனது கால்கள் நடந்து கொண்டிருந்தது. மக்காவினுடைய மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியேறுவார்கள், மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயத்திற்காக வேண்டி வெளியேறுவார்கள். நான் வெறும் 1 கவலை உணவு எனக்கு கிடைத்தால் போதும், அல்லது அந்த உணவே இல்லாமல் இருந்தாலும் போதும், அல்லாவின் தூதருக்கு அடிமையாகவே இருந்தேன், அல்லாவின் தூதரினுடைய காலுக்கு கீழாகவே இருந்து கொண்டிருந்தேன். இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி, நபியின் வாயிலிருந்து பொன்மொழிகளை கேட்பதற்காக வேண்டி அல்லாவின் தூதருக்கு காலுக்கு கீழாகவே எனது வாழ்க்கைகள் சென்றதினால் மட்டும்தான் என்னால் இப்படி ஹதீஸுகள் அறிவிக்க முடிகிறது. இன்னும் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், எந்த அளவுக்கு இந்த நபித்தோழர் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இன்றைக்கெல்லாம் 1000கணக்கான ஹதீஸ் கிதாபுகள், 1000000கணக்கான ஹதீஸுகள் எமது ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் இன்றைக்கு நாம் எல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட தௌஹீது சமுதாயத்தை விட அதிகம் புத்தகம் எழுதப்பட்ட சமுதாயம் எங்கும் இல்லை. தௌஹீது சமுதாயத்தை விட அதிக ஹதீஸுகளை முடிப்பெடுத்த சமுதாயம் எங்கும் இல்லை. ஆனால் நம்மில் எத்தனை நபர்களுக்கு புகாரியில் எத்தனை ஹதீஸ் இருக்கிறது என்று கேட்டால் தெரியுமா? முஸ்லிமின் மொத்தம் எத்தனை ஹதீஸுகள் என்று யாரிடத்திலாவது கேட்டால் தெரியுமா? நம்மிலே ஒரு முறையாவது ஹதீஸுகளை விடலாம், குர்ஆன் தர்ஜுமாவை முழுமையாக நாம் படித்திருக்கிறோமா? ஆனால் அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்மோடு இப்படித்தான் உரசி பார்க்க வேண்டும். அவர்களினுடைய அந்த ஈமானிய பற்று என்பது மணிக்கணக்கிலே நான் பேசுவதோ, அல்லது பெரும் பெரும் புத்தகங்களை எழுதுவதோ, அல்லது மணிக்கணக்கிலே விவாதம் செய்வதோ, அல்லது இந்த வசனம் இந்த இடத்தில் வருகிறது, இந்த ஹதீஸ் இந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், இது சஹீஹ், இது தஈஃப், இது என்று அறிவிப்பதோ ஈமானினுடைய அளவுகோல் அல்ல. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், நான் உட்பட, ஈமானின் அளவுகோல் ஒரு சர் சிறந்த மூமின் என்ன அளவுகோல், மணிக்கணக்கிலே ஆக்ரோஷமாக பேசிவிட்டால், அல்லது ஒரு பெரிய புத்தகம் எழுதிவிட்டால், அல்லது ஒரு விவாத களத்திலே கிறிஸ்தவர்களை வெற்றி பெற்று விட்டால், அல்லது இந்த ஹதீஸ் இந்த இடத்தில் வருகிறது, இந்த பக்கத்தில் வருகிறது என்று அவர் வாய்விடாமல் பேசிவிட்டால் அவர் ஈமானிலே முதிர்ச்சியாக இருக்கிறார். இல்லை என் அன்பு சகோதரர்களே, அது அல்ல ஈமான். அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்கள் நேரங்கள் இழக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் வெளியேறுவார்களோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் வெளியேறுவார்களோ வானவர்கள் தங்கள் இறக்கையை அவர்கள் மீது விரிக்குகிறார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் வெளியேறுவார்களோ சொர்க்கத்தினுடைய பாதையில் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் வெளியேறுவார்களோ ஜிஹாதினுடைய இபாதத்திலே அவர்கள் நடந்து செல்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே, 1000 ஆண்டுகள் நின்று வணங்குவதை விட அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆலிம் ஷைத்தானுக்கு மிகவும் கோபத்திற்குரியவன். ஒருத்தர் நின்று வணங்கிக் கொண்டே இருக்கிறார், இவரை விடவெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆலிம் தான் அந்த ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமானவர். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1 கவலை உணவு கூட இல்லாமல் கடைவீதிக்கு செல்லவே மாட்டார். அல்லாஹ்வின் தூதரை விட்டு பிரிந்து விட்டால் மக்காவாசிகள், மதீனாவாசிகள் வியாபாரத்திற்கெல்லாம் சென்று விட்டு முதலில் இந்த அபூ ஹுரைராவை தான் பார்ப்பார்களாம்.
அபுஹுரைரா, அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது புதிய வகை வந்ததா? அல்லாஹ்வின் தூதருக்கு ஏதாவது புதிய செய்தி வந்ததா? அல்லாஹ்வின் தூதர் ஏதாவது புதிய நபிமொழிகளை சொன்னார்களா? இந்த அபுஹுரைரா அல்லாஹ்வின் தூதருக்கு பக்கத்திலேயே இருப்பார். எந்த அளவுக்கு இவர் சிரமப்பட்டார் என்பதை இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபுஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் லக்கத் ரஆயித்து சப்ஈன மின் அஹ்லி ஸுஃபா. இமாம் புகாரி 4442வது செய்தியில், முதல் பாகத்தில் 442வது செய்தியில் பதிவு செய்கிறார்கள். அபுஹுரைரா அறிவிக்கிறார்கள், லக்கத் ரஆயித்து சப்ஈன மின் அஹ்லி ஸுஃபா, 70 நபர்கள் திண்ணைத் தோழர்களாக நாங்கள் இருந்தோம். மா மின் ஷையின் ரஜுலுன் அலைஹி ரிதாஉன் இம்மா இசாருன் வ இம்மா கிஸாஉன். அந்த 70 நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எங்களில் யாருக்குமே மேலாடை இருக்காது, எங்களில் யாருக்குமே கீழாடை இருக்காது, இரண்டும் சேர்ந்த ஆடை எங்களில் யாருக்கும் இருக்காது. மேலாடை இருந்தால் கீழாடை இருக்காது, கீழாடை இருந்தால் மேலாடை இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் 70 நபர்கள். கீழாடைகளை மட்டுமே மேலாடைகளாக எங்கள் தோளிலே நாங்கள் கெட்டிக்கொள்வோம். அபூஹுரைரா சொல்கிறார், அந்த 70 நபர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த 70 நபர்களில் நானும் ஒருவன். இந்த வேஷ்டியை மேலாடையாக நாங்கள் கெட்டிக்கொள்வோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கத ரபத்து ஃபி அனாகிஹி மா யப்லஉ நிஸ்ஃபு ஸாகைன் வ மின்ஹா மா யப்லஉல் கஅபைன். எங்களிலே அந்த மேலாடையை, அந்த கீழாடையை மேலாடையாக கெட்ட ஆரம்பித்து விட்டால், எங்களிலே பல நபர்களினுடைய காலளவிற்குத்தான் அந்த ஆடை இருக்கும், எங்களிலே பல நபர்களினுடைய பாதி காலளவிற்குத்தான் அந்த ஆடை இருக்கும். மர்ம உறுப்பு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தை எப்படி சுண்ணத்து விடப்பட்டால் அந்த கீழாடையை பிடித்து கொண்டே நடக்குமோ, அதே போன்று நாங்கள் எல்லாம் நடந்து கொண்ட காலம் அந்த காலம். இமாம் புகாரி 7324வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். நீங்கள் அந்த அபூஹுரைரா பின்னொரு காலகட்டத்தில், அல்லாஹ் சிறந்த இடத்தில் அவரை அமர வைப்பான், அவர்கள் பின்னொரு காலகட்டத்தில் சொல்வார்கள், நான் யார் தெரியுமா, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அபூஹுரைரா அதிகமான ஹதீஸை அறிவிக்கிறார், மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அபூஹுரைரா நபியை தொட்டும் அதிகமான ஹதீஸை அறிவிக்கிறார். உண்மையில் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எனது வாழ்க்கையில் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹினுடைய வீட்டிற்கும் நபியினுடைய மிம்பருக்கும் மத்தியில் பசியின் கொடுமையினால் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவேன். சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது, நபியோடு இருந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் பசியின் கொடுமையினால் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவேன். மக்கள் எல்லாம் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து, அந்த அரபுகளினுடைய கலாச்சாரம் பைத்தியம் பிடித்து விட்டால் கழுத்திலே ஓங்கி ஓங்கி மிதிப்பார்கள். மக்கள் எல்லாம் எனக்கு பைத்தியம் என்று நினைத்து எனது கழுத்தின் மீது ஓங்கி ஓங்கி மிதித்து செல்வார்கள். உண்மையிலே வயரா அன்னி மஜ்னூன், மக்கள் நினைப்பார்கள் நான் பைத்தியம் என்று. வமாமின் ஜுனூன், ஆனால் எனக்கு பைத்தியம் இல்லை, மாபி இல்லல் ஜூ, பசியினுடைய அந்த கொடுமையினால் அப்படி நான் கீழே விழுந்து விடுவேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது உணவு கொண்டு வந்தால் எங்களை எழுப்பி அந்த உணவை எங்களுக்கு தருவார்கள். அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தனது வாழ்க்கை நடந்த இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம், நாம் எல்லாம் என்ன இழப்புகளை இழந்து இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை படித்திருக்கிறோம். இழப்புகள் வேண்டாம், இந்த ஹதீஸ் கிதாபுகள் நமக்கு முன்னால் தொகுக்கப்பட்டிருக்கிறதே, இதில் நம்மில் எத்தனை நபர்கள் இந்த ஹதீஸை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வருகிறது. அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், எனது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எனது தாய் மட்டும்தான் எனக்கு இருப்பார்கள், தாய் மட்டும்தான், அதனால் நான் வேலைக்கு செல்ல மாட்டேன், அல்லாஹ்வின் தூதரினுடைய பொன்மொழிகளை கேட்க வேண்டும், நான் வேலைக்கு சென்று விட்டால் அல்லாஹ்வின் தூதரினுடைய பொன்மொழிகளை யார் மனப்பாடம் செய்வது என்ற அச்சத்தில் எனது தாயை கூட கவனிக்காமல் நான் நபிக்கு நிழலாக பயணம் செய்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் பசியினுடைய கொடுமைகள் எனது ஈரலை அப்படி நான் குப்புற படுக்க போட்டு அந்த பசியின் காரணமாக அமுக்கிக் கொண்டிருந்தேன், பசி தாங்க முடியவில்லை, இரண்டு கற்களை எனது வயிற்றிலே போட்டு நான் கெட்டி கொண்டேன், வெளியிலே நான் வந்து அமர்ந்து கொண்டேன், எனக்கு யாராவது உணவு கொடுப்பார்களா? எப்ப நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, அவர்கள் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். அபூஹுரைரா சொல்கிறார், பசியினுடைய கொடுமை, ஒரு கட்டத்தில் வயிற்றிலே செங்கலை கெட்டி கொண்டு வெளியிலே வந்து அமர்ந்து கொண்டேன், யாராவது உணவு கொடுப்பார்களா என்ற அந்த எண்ணத்தில், ஆனால் வாய் திறந்தும் கேட்க மாட்டேன், கேட்பதற்கு வெக்கமாக இருக்கும். ஒரு மூமீன் எப்படி வாய் திறந்து கேட்க முடியும்? ஒரு மூமின் எப்படி தன்மானத்தை இழக்க முடியும்? ஆதலால் வெளியிலே அமர்ந்து கொள்வேன். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு என்னை கடந்து செல்வார்கள். அப்பொழுது அரபியில் இக்ரஅனி இக்ரஅனி அப்படி என்று சொன்னால், எனக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள், ஏதாச்சும் புதிய வசனத்தை ஓதி காட்டுங்கள் அர்த்தம். இக்ரினி அப்படின்னு சொன்னால், எனக்கு ஏதாச்சும் சாப்பிட விருந்து கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அரபியில் இக்ரினி அப்படின்னு சொன்னால், எனக்கு விருந்து கொடுங்க.
எனக்கு ஏதாச்சும் குரானை ஓதி காமிங்க, நான் அபூபக்கர் வரும்பொழுது இக்கிரினின்னு சொல்ல மாட்டேன். காரணம் எனக்கு குரான் வசனம்லாம் தெரியும், அபூபக்கரை விட அதிகமாக தெரியும், அவரே சொல்கிறார். ஆனாலும் அந்த விருந்து கொடுக்கறதுக்கும் இந்த குரான் ஓதுறதுக்கும் இடைப்பட்ட வார்த்தையான எக்கரேனி அப்படின்னு சொல்லி லேசாக சொல்லுவேன், அபூபக்கரே எக்கரேனி அப்படிமே. அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ஏற்கனவே அபூ குரைரா மார்க்க விஷயத்தில் அதிகமான ஆர்வம் உடையவர். அபூ குரைரா சொல்கிறார்கள், நான் விருந்துதான் கேட்கிறேன், ஆனால் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் நான் ஏதோ வசனத்தை ஓத கேட்கிறேன் என்று நினைத்து என் பக்கத்தில் நின்று கொண்டு குரான் வசனத்தை ஓதுவார்கள். ஆனால் எனக்கு அந்த வசனம் தெரியும். அவர்கள் குரான் வசனத்தை ஓதியதற்கு பிறகு கேட்பார்கள், போதுமா என்று கேட்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொல்லிவிடுவேன். சிறிது நேரத்திற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், எக்கரை அணி அப்படின்னு கேட்டேன், ஏதாச்சும் எனக்கு. ஆனால் அவர் கேட்கக்கூடிய முறை ஓதி காமியுங்கள். ஆனால் அவர் எண்ணக்கூடிய முறை என்ன, யாராவது என்னை வீட்டுக்கு கொண்டு செல்ல மாட்டார்களா, ஒரு கவலை உணவு கொடுக்க மாட்டார்களா என்ற அந்த பசியின் கொடுமையினால் நான் மயக்கம் போட்டு விடக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் நான் வாய் திறந்து கேட்டு விடுவேன். இப்படி கேட்பேன், வாய் திறந்து கேட்காமல் எனக்கு ஓதி காமிங்க என்று கேட்டேன். உமர் என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார். முஸ்ஹபை ஃபஃதஹ முஸ்ஹப், குர்ஆனை திறந்தார். நான் கேட்ட வசனத்தை ஓதி காமித்தார். அவர் வீட்டிலும் ஒன்றும் இல்லாததினால் என்னை அப்படி அனுப்பி வைத்து விட்டார். நான் நடந்து வரும் பொழுது நடக்க முடியாமல் அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டேன். மக்கள் எல்லாம் என் கழுத்திலே ஓங்கி ஓங்கி மிதித்தார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தொடையை எனது கழுத்தை தட்டினார்கள். நான் எழுந்து பார்த்தேன், அல்லாஹுவின் தூதர், லபைக யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரை நான் கட்டுப்பட்டு விட்டேன். அல்லாவின் தூதர் சொல்வார்கள், இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார்கள், என்னுடன் வாருங்கள். அபூ குரைரா சொல்கிறார்கள், எனது முகத்தை பார்த்து நான் பசியோடு இருக்கிறேன் என்று கண்டுபிடித்த உலகத்தின் முதல் முகம் அல்லாவின் தூதரனுடைய முகம் மட்டும்தான். மற்றவர்களிடத்திலெல்லாம் பசியின் கொடுமையினால் வாய்விட்டு கேட்டால் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. குரானைத்தான் கேட்கிறார், குரான் வசனத்தை தான் ஓதச் சொல்கிறார் என்று நினைப்பார்கள். ஆனால் என் முகத்தை பார்த்து நான் ரசூலுல்லாவிடத்தில் இக்ரேனி என்று சொல்லவில்லை, அவரே சொல்கிறார், என் முகத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் கண்டுபிடித்துக் கொண்டார், அபூ குரைரா பசியின் மயக்கத்தில் விழுந்து விட்டார் என்று என்னை அவர்களுக்கு பின்னால் அழைத்துச் சென்றார்கள். தனது மனைவியினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். மனைவியிடத்தில் கேட்டார்கள், ஏதாவது இருக்கிறதா சாப்பிடுவதற்கு என்று கேட்டார்கள். ஒரு குவளையில் பால் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது கரத்திலே அந்த பாலை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு அந்த பாலை வாங்கி கொண்டார்கள். அபூ ஹுரைரா, உங்களினுடைய தோழர்கள் அந்த 70 திண்ணைத் தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா சொல்கிறார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த பாலை வாய்த்திறந்து கேட்க வேண்டும் என்று உள்ளம் நாடியது. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அந்த அஸ்ஹாபு சுஃபாவை கூட்டுவாருங்கள் என்று சொன்னார்களா இல்லையா, அல்லாஹ்வின் தூதர் அந்த திண்ணைத் தோழர்களை கூட்டுவாருங்கள் என்று சொன்னதினால் எப்படி நான் மறுத்து பேசுவது என்று தெரியாமல் அந்த 70 நபர்களையும் நான் அழைத்து வந்தேன். அழைத்து வரும்பொழுது நான் தெரிந்து கொண்டேன், இன்றைக்கு நமக்கு இந்த பால் கிடைக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். அல்லாஹ்வின் தூதர் என் கரத்தில் கொடுத்தார்கள். நான் குடிக்கலாம் என்று நினைத்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உங்களினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த திண்ணைத் தோழர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். 70 நபர்கள் அந்த பாலை குடித்தார்கள். எனது கரத்தில் வந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, பாக்கி நாம் 2 நபர்கள் மட்டும்தானே இப்பொழுது மிச்சமாக இருக்கிறோம். சதக்தயா ரசூலல்லாஹ், உண்மை அல்லாஹுவின் தூதரே, உண்மையிலேயே நாம் 2 நபர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாபா ஹுரைரா, அபூ ஹுரைரா, இஷ்ரிப், நீங்கள் பால் குடியுங்கள் என்று சொன்னார்கள். நான் அந்த பாலை குடித்தேன். நபிக்கு வேண்டுமென்று நான் பாதி வைத்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஷ்ரிப் யா அபா ஹுரைரா. அல்லாஹ்வின் தூதர் என்னை குடிக்கச் சொன்னார். மீண்டும் நான் குடித்தேன். நான் மீண்டும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த பாலை கொடுத்தேன். இஷ்ரிப் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா, நீங்கள் இன்னும் குடியுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கொடுத்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஷ்ரிப் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா, இன்னும் நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னேன், லா வல்லதி பஅஸக பில் ஹக் மா அஜிது லஹு மஸ்லகன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி அந்த இறைவன் மீது ஆணையாக, இதற்கு பிறகு இந்த வயிற்றிலே இடமில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் குடித்தார். அந்த பால் அதே அளவில் இருந்தது என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதுதான் அவரினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டம். இன்னும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். அப்படி தட்டும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் வெளியே வருகிறார், எதற்காக வேண்டிய வீட்டை தட்டினீர்கள்? அப்பொழுது இந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, பசியினுடைய கொடுமையினால் மயக்கம் போட்டு விழுகிறோம் யா ரசூலல்லாஹ், ஆடைகள் இல்லாததினால் தோள்கள் எல்லாம் கருகி விட்டது யா ரசூலல்லாஹ், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்தேன். அல்லாஹ்வின் தூதரினுடைய வீட்டை நான் தட்டினேன். அல்லாஹ்வின் தூதர் தனது வீட்டிலிருந்து பேரித்தம்பளத்தை கொண்டு வந்தார்கள்.
ஒவ்வொரு நபர்களும் இரண்டு பேரித்த மலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் இரண்டு பேரித்த மலங்களை சாப்பிட்டார்கள். நான் ஒரு பேரித்த மலத்தை மட்டும்தான் சாப்பிட்டேன். இனி ஒரு பேரித்த மலத்தை என் பையிலே நான் போட்டுவிட்டேன். அல்லாவின் தூதர் இந்த காட்சியை பார்த்து விட்டார். அல்லாவின் தூதர் என்னை அழைத்தார்கள். ஏன் அபூ ஹுரைரா, ஒவ்வொருவரும் இரண்டு சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேனே, ஏன் ஒன்றை சாப்பிட்டு விட்டு ஒன்றை மறைக்குகிறீர்கள்? அல்லாவின் தூதரிடத்தில் சொன்னேன், உம்மி யா ரசூலல்லா, என் தாயும் என்னை போன்றுதான் பசியோடு இருக்கிறார். நான் உங்களினுடைய நபித்தோழனாக மாறியதிலிருந்து எந்த வேலைக்கும் செல்வதில்லை. உங்கள் பொன்மொழியை கேட்பது மட்டுமே எனது வேலையாக இருப்பதினால் என் தாயும் இந்த பசியோடு இருக்கிறார். ஆதலால் இந்த பேரித்தம்பளத்தை நான் சேமித்தேன். அல்லாவின் தூதர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுங்கள். இன்னும் உங்களுக்கு நான் இரண்டு தம்ரத்தான், இரண்டு பேரித்தம்பளத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள். இவரினுடைய தாய் மகன் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதினால் எப்படி அல்லாவின் தூதரை ஏற்றுக்கொண்டார்? ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அல்லாவின் தூதருக்கு கீழவே பயணம் செய்கிறார். அல்லாஹுவின் தூதரை விட்டு பிரியவே மாட்டார். வேலைக்கு செல்ல மாட்டார், சாப்பிட மாட்டார், எண்ணெய் தடவ மாட்டார், சூமாயிட மாட்டார், திருமணம் முடிக்க மாட்டார். எதுவுமே எனக்கு தேவையில்லை, அல்லாவின் தூதரோடு நான் இருந்தால் போதும், அல்லாவின் தூதருக்கு கீழே நான் வாழ்ந்தால் போதும் என்று தனது வாழ்க்கையை அளிப்பதினால் மகன் ஒவ்வொரு நாள் காலையிலும் தனது உம்மாவிடத்தில் அல்லாஹுவின் மார்க்கத்தை பற்றி பேசுவார். உம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். என் அன்பு சகோதரர்களே, அபூ ஹுரைராவினுடைய வரலாற்றை யார் எழுதினாலும் சரி, அபூ ஹுரைராவினுடைய வரலாற்றை எழுதும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு தலைப்பிட்டு எழுதுவார்கள், அபூ ஹுரைரா தனது தாயோடு நடந்து கொண்ட முறை. நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் புகார் வருகிறது, தௌஹீதின் பெயரால் உம்மாவை அடிக்குகிறார்கள், தௌஹீதின் பெயரால் உம்மாவை திட்டுகிறார்கள், தௌஹீதின் பெயரால் உம்மாவை கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் உம்மாவை விமர்சிக்கிறார்கள், தௌஹீதின் பெயரால் உம்மாவிற்கு காசு கொடுப்பதில்லை. ஏங்க உங்கள் உம்மாவை பார்க்கறது இல்லையா? ஏன் உங்கள் உம்மாவுக்கு நீங்கள் செலவு செய்கிறது இல்லையா? இல்லைங்க, எங்கள் அம்மா சினை இணை வச்சிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அம்மா தர்காவுக்கு போகிறாங்கங்க, எங்கள் அம்மாவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதனே, உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இணை வைக்க உனக்கு கட்டளையிட்டால் அந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. அதற்கு பிறகு உலக விஷயத்தில் எல்லாம் அவர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் என்ற நபித்தோழரினுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், யா முஆத் வலா தஇக் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த உன் தாய் தகப்பனினுடைய உள்ளத்தை நீ வேதனைப்படுத்தி விடாதே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தெரியுமா, உன்னை அவர்கள் பெற மட்டும்தான் செய்தார்கள், பெற்றெடுத்ததற்கு பிறகு உன்னை அவர்கள் வளர்க்கவில்லை, உன் மீது அவர்கள் அன்பு செலுத்தவில்லை, உனக்கு தேவையான எதையுமே அவர்கள் செய்யவில்லை. நீயாக வளர்ந்தாய், நீயாக செல்வத்தை சம்பாதித்தாய், உன்னை பெற்றெடுத்த தாய் நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உன் தாயோ உன் தகப்பனோ உன்னை உன்னிடத்தில் வந்து உனது செல்வங்களை எல்லாம் எடுத்து உன்னை வெளியாக்கினாலும், வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும், வலா தாய்க்கு வாலிதேன், உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனினுடைய விஷயத்தை நீ நோவினை செய்து விடாதே. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அக்பருல் கபாயர், அக்பருல் கபாயர், அக்பருல் கபாயர், பெரிய பாவம் என்றால் என்ன தெரியுமா, பெரிய பாவம் என்றால் என்ன தெரியுமா, பெரிய பாவம் என்றால் என்ன தெரியுமா, சபஅத்துன் மூபிகாத்துன், அழித்து நரகத்தில் தள்ளக்கூடிய ஏழு பெரிய பாவங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது எதை சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர், வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்கள் அடிப்பதோ பெற்றோர்களை மிதிப்பதோ பெற்றோர்களை துரத்துவதோ அல்ல, உகூக் என்று சொன்னால் பெற்றோர்களினுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹ் நபியோடு பயணம் செய்கிறார். இவரினுடைய உம்மா அல்லாஹ்வின் தூதரினுடைய மார்க்கத்தை அபூ ஹுரைரா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கோபப்படுகிறார், மகன் போய் அல்லாஹ்வின் மார்க்கத்தை தனது தாய்க்கு சொல்கிறார். அந்த நேரத்தில் இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், தனது தாயிடத்தில் மார்க்கத்தை சொல்கிறார். தாய் அல்லாஹ் இந்த அபூ ஹுரைராவை திட்டுவதற்கு பதிலாக அல்லாஹுவின் தூதரை மோசமான முறையில் திட்ட ஆரம்பித்து விடுகிறார். அபூ ஹுரைரா, அந்த ஹதீஸில் வருகிறது, ஃபபகா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அழுது கொண்டே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார், யா ரசூலல்லாஹ், என் தாயிடத்தில் நான் மார்க்கத்தை பேசினேன், உதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், ஆனால் என் தாய் என்னை திட்டுவதற்கு பதிலாக உங்களை மோசமாக திட்டுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு நேர்வழி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நம்மில் எத்தனை சகோதரர்கள், யாருக்காவது கவலை இருக்கிறதா, என் தாய் இணை வைக்கிறாள், என் தாய் பிதாஅத் செய்கிறாள்,
என் தாய் தொழாமல் நரகத்தின் பக்கம் விரைவாக செல்கிறாள். என் தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ், என் தாய்க்கு நேரான பாதையை கொடு. ஆனால் உலகத்தினுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் தாயிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறோம். மறுமையினுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் தாயை கண்டுகொள்வதில்லை. அந்த அல்லாஹுவின் தூதரிடத்தில் அபூ ஹுரைரா அழுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தாயிடத்தில் இந்த மார்க்கத்தை நான் போதித்து விட்டேன், என் தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். மறுக்கிறாள் என்பதை தாண்டி என் தாய் உங்களை விமர்சிக்கிறாள். அல்லாஹுவின் தூதரே, என் தாயை நீங்கள் சபித்து விடாதீர்கள், என் தாய்க்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹுவே, அபூ ஹுரைராவினுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூ ஹுரைரா தனது வீட்டுக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் அவர்களினுடைய வீட்டிலிருந்து குளிக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. தாய் குளித்து கொண்டிருக்கிறாள். அபூ ஹுரைராவை பார்த்து சொல்கிறார்கள், இமாம் முஸ்லிம் நான்காவது பாகத்தில் இதை பதிவு செய்கிறார், அபூ ஹுரைரா கொஞ்சம் நீங்கள் வெளியில் நில்லுங்கள். தாய் சப்தம் இடுகிறாள். குளித்துவிட்டு புத்தாடை அணிகிறாள். தனது மகனை அழைக்கிறார், அபூ ஹுரைரா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள், நான் இஸ்லாத்திற்குள் இணைந்து கொள்கிறேன். அபூ ஹுரைரா அழைத்து வருகிறார். இப்பொழுது தனது தாயை அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் கொண்டு நிப்பாட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் தாய். இப்பொழுதும் அபூ ஹுரைரா அழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர் தோளை பிடித்து சொன்னார்கள், அப்பொழுது நீங்கள் அழுதீர்கள், சோகத்தினால் அழுதீர்கள், இப்பொழுது நீங்கள் அழுகிறீர்கள், மகிழ்ச்சியினால் அழுது கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு தாயின் மீது அளவுக்கு அதிகமான பாசம். தாய் பசித்திருப்பதை பார்க்க மாட்டார். ஹதீஸில் எப்படி பதிவு செய்யப்படும் என்று சொன்னால், தாய்க்கு இவர் எப்படி சலாம் சொல்வார் தெரியுமா? நாமெல்லாம் தாய்க்கெல்லாம் சலாம் சொல்வதே கிடையாது, வெளியில் உள்ளவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்வோம். நம்மள எத்தனை நபர்கள் தாய் ஃபோன் போடும்பொழுது அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களினுடைய வீட்டுக்கு சென்றால் கலிமத்தன் தொய்யிபா, மனமிக்க அந்த சலாத்தை பரப்பி கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மள எத்தனை நபர்கள் நமது வீட்டிலே தாய்க்கு சலாம் சொல்லியிருக்கிறோம்? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு நுழையும் பொழுதெல்லாம் எப்படி சலாம் சொல்வார் என்பதையும் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா உம்மா, என்னை பெற்றெடுத்த தாயே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். நான் சிறுவனாக இருந்த பொழுது எப்படி நீங்கள் என்னை கருணையை பொழிந்தீர்களோ, அல்லாஹ் இந்த நேரத்தில் உங்கள் மீது கருணையை பொழியட்டும். அந்த தாய் பதில் கொடுப்பார்களாம், வலைக்கும் சலாம், என் அன்பு புதல்வனே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உன் மீது நிலவட்டும். நான் முதுமையாக இருந்த பொழுது எப்படி நீ என்னை அரவணைக்குகிறாயோ, அதே போன்று அல்லாஹ் உனது முதுமையையும் அரவணைக்கட்டும் என்பதாக அந்த தாய் பதில் கொடுப்பாராம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து செல்கிறார். நடந்து செல்லும் பொழுது ஒரு வயதானவருக்கு முன்னால் ஒரு இளைஞன் முன்னால் நடந்து செல்கிறான். அவனை அழைக்குகிறார். யார் இந்த நபர் என்று கேட்கிறார். உனக்கு முன்னால் நடந்து செல்கிறாரா இல்லை, உனக்கு பின்னால் நடந்து வருகிறாரா இல்லையா, யார் அவர் என்று கேட்கிறார். ஹாதா அபி, இது எனது தந்தை என்று அந்த இளைஞன் சொன்னார். என் அன்பு அவர்கிட்ட சொல்றார், என் அன்பு சகோதரனே, உலகத்தில் நீ வர வேண்டும் என்று, உலகத்தில் நீ பிறக்க வேண்டும் என்று அதிகம் கனவு கண்ட ஒரு உயிர் இருக்குமையானால் உன் தகப்பனாகத்தான் இருப்பான். உன் தகப்பனுக்கு முன்னால் நீ முன்னால் நடக்காதே. உன் தகப்பனின் பெயர் சொல்லி நீ பேசாதே. உன் தகப்பன் அமர்வதற்கு முன்னால் நீ அமர்ந்து விடாதே. உன் தகப்பனின் கோபத்தில்தான் அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தாய் விஷயத்திலும் தகப்பன் விஷயத்திலும் அதிகமாகவே கவனமுடையவராக இருப்பார். இபாதத்தினுடைய விஷயத்திலும் கூட அப்படித்தான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், அவுஸானி பி கலீலி ரசூலில்லாஹி பி சலாசத்தி அமால், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு மூன்று அமல்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்த நாளிலிருந்து இன்று வரை அந்த அமலை நான் விட்டதே இல்லை. நாமெல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் ஆர்வமாக இருப்போம். ஒரு இபாதத்து சொல்லப்பட்டால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ் என்று ஒரு முறை சொன்னால் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தை தருவான் என்று சொன்னால் நாம் உடனே ஆர்வமாக செய்வோம். இரவு நேர தொழுகையில் ரமதானில் அதிகமாக கவனமாக இருப்போம். ஆனால் நபித்தோழர்கள் அப்படி அல்ல. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இபாதத் இருக்குமேயானால் நிரந்தரமாக செய்யக்கூடிய இபாதத் அது குறைவாக இருந்தாலும் சரியே. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மரணிப்பதற்கு முன்னால் என் கரத்தை பிடித்து மூன்று வசியத் எனக்கு செய்தார்கள். அதில் ஒரு வசியத், அன் ஊ திர கபில நவும், தூங்குவதற்கு முன்னால் அபூ ஹுரைரா நீங்கள் வித்ரு தொழுது கொள்ளுங்கள். இரண்டாவது உபதேசம், ஒவ்வொரு நாளும் லுஹாவினுடைய நேரத்தில் இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள். மூன்றாவது உபதேசம், ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகளை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் எனக்கு உபதேசம் செய்தார். அவர் செய்ததிலிருந்து இன்று வரை நான் மரணிக்கக்கூடிய வரை இந்த இபாதத்துகளை நான் விடமாட்டேன் என்பதாக அபூ ஹுரைரா தொடர்ச்சியாக இபாதத்து செய்யக்கூடிய நபர்.
இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைராவிடத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி 800 மாணவர்கள் இருந்தார்களாம். ஆயிஷா ரதியல்லா, இப்னு அப்பாஸ், அனஸ் ரதியல்லா, இப்னு உமர் போன்ற பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் இந்த அபூ ஹுரைராவினுடைய மாணவர்கள். அபூ ஹுரைராவிடத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அபூ சுலைமானுல் ஹிந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியர் அபூ ஹுரைராவினுடைய வீட்டுக்கு ஒரு வாரம் தங்குவதற்காக வேண்டி வருகிறார். ஒரு வார காலம் அபூ ஹுரைராவிடத்தில் தங்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனையில் வருகிறார். அந்த அபூ சுலைமானுல் ஹிந்தி பதிவு செய்கிறார், ஒரு வார காலம் நான் அபூ ஹுரைராவோடு தங்கினேன். அபூ ஹுரைராவினுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? இரவை 3 பகுதிகளாக பங்கு வைப்பார்கள். அபூ ஹுரைரா முதல் பகுதியில் இரவு தொழுவார், அவர் தூங்கிக் கொள்வார், அவரினுடைய மனைவியை எழுப்பிவிடுவார். மனைவி 2 பகுதியில் இரவு தொழுவார், மனைவி தனது மகனை 3 பகுதியில் எழுப்பிவிட்டு மனைவி தூங்கிக் கொள்வார்கள். இரவு முழுவதுமே அவர்களினுடைய வீடுகள் எல்லாம் இபாதத்திலேயே கழிந்து கொண்டிருந்தது என்பதாக அபூ ஹுரைராவை பற்றி பதிவு செய்யப்படும். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே பயணம் செய்தார். அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு பஹ்ரைனினுடைய ஆட்சியாளராக உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்குகிறார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட நீண்ட ஆயுளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். மர்வான் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளருக்கு கீழாகவும் மதீனாவினுடைய ஆளுநராக இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அபூ ஹுரைராவினுடைய மரண நேரத்தை கொண்டு வருகிறான். அபூ ஹுரைரா அவர்கள் தனது 76 வயதிலே மதீனாவிலே மரணத்தினுடைய அந்த நோயிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார் தனது மரண நேரத்திலே. எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். இன்றைக்கு வரை உலகத்தில் யார் படித்தாலும் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அல்லாஹ், அவரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ்வின் தூதரோடையே தனது வாழ்க்கையை இளமையை செலவு செய்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரினுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அபூ ஹுரைரா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ், எனக்கும் என் தாய்க்கும் இப்பொழுது நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி பிரார்த்திக்க வேண்டும் தெரியுமா? எனது பெயரையும் எனது தாயையும் கியாம நாள் வரக்கூடிய வரை மூமின்கள் நேசிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் என்னை வைக்க வேண்டும். யாரெல்லாம் எனது பெயரை கேட்பார்களோ அவர்களை அறியாமல் என்னை அவர்கள் நேசிக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே. அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹப்பிப் அப்துக், யா அல்லாஹ், இந்த அபூ ஹுரைராவை நீ விரும்புவாயாக. நீ மட்டுமல்ல, கியாம நாள் வரை இந்த உலகத்தில் யாரெல்லாம் வருவார்களோ அத்தனை நபர்களும் இந்த அபூ ஹுரைராவை விரும்ப வைப்பாயாக. அவர் முகத்தை நாம் பார்த்ததில்லை, ஆனால் அபூ ஹுரைரா என்று கேட்டவுடன் நம்மை அறியாமல் ஒரு பாசம், நம்மை அறியாமல் ஒரு நேசம், நம்மை அறியாமல் அவருக்காக வேண்டி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும். எத்தனையோ பெரும் நபித்தோழர்களுடைய பெயர் தெரியாது, ஆனால் அபூ ஹுரைராவினுடைய பெயர் தெரியாத எந்த முஸ்லீமும் இருக்க மாட்டார். அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், பின்னொரு காலகட்டத்தில் எனது பெயரை கேட்கக்கூடிய மூமீனாக இருந்தால் அத்தனை நபர்களும் நேசிப்பார்கள். காரணம், அல்லாஹ்வின் தூதர் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார், என்னை நேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறிய ஒரு நபித்தோழர். சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்ந்த ஒரு நபித்தோழர். இந்த அளவிற்கு ஒரு சிறந்த நபித்தோழரினுடைய மரண நேரம் தாரை தாரையாக அழிகிறார். அவரினுடைய மரண நேரம் பதிவு செய்யப்படுகிறது. மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? வலம்மா மரத அபூ ஹுரைரா இந்த மௌத்தி, அந்த மரணத்தினுடைய நோயை அபூ ஹுரைரா சுவைத்த பொழுது பகா, அவர் அழ ஆரம்பித்து விட்டார். ஃபகீல் லஹுமா யுபுகி, ஏன் அழுகிறீர்கள்? அமா இன்னிலா அபுகி அலா துன்யாஹும், நான் வாழ்ந்த உலகத்திற்காக வேண்டி நான் அளவில்லை. நஷா அத் யத்தீமன், நான் யத்தீமாக பிறந்தேன். வஹா ஜர்த மிஸ்கீனன், ஏழையாக ஹிஜரத்து செய்தேன். வகுந்த அஜீரன், நான் கூலியாளனாக இருந்தேன். பணி பெண்களுக்கெல்லாம் ஒஸ்வான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தின் பெண்களுக்கெல்லாம் கூலியாளனாக இருந்தேன். வித் ஆமி பத்னி, எனது வயிறை நிரப்புவதுதான் அன்றைய கூலியாக இருந்தது, சம்பளம் வாங்க மாட்டேன். பசியை போக்கினால் போதும், உங்களுக்கு வேலை செய்கிறேன் என்பதாக கூலியாளனாக இருந்தேன். ஃபகுந்து அஹ்தம், நான் பணியாளனாக இருந்தேன். அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தின் வாளை பிடித்து கொண்டு செல்வேன். அவர்கள் இறங்கினால் அவர்களுக்கு பின்னால் நான் நடப்பேன். அவர்களுக்காக வேண்டி தண்ணீர் சுமந்தேன். அந்த ஒஸ்வானின் பெண்களையே அல்லாஹ் எனக்கு மனைவியாக ஆக்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅலத்தீன கவ்வாமா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த மார்க்கத்தை கொடுத்து இந்த அபூ ஹுரைராவை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான்.
வஜால அபூ ஹுரைரத இமாமா இந்த உலகத்தில் அபூ ஹுரைராவையும் ஒரு சிறந்த இமாமாக அல்லாஹ் ஆக்கினானே இப்பொழுது நான் மரணிக்க போகிறேன் இந்த உலகத்தை நினைத்து நான் மரணிக்கவில்லை நான் பயணம் செய்ய வேண்டிய லிபுத ஸஃபர் நான் பயணம் செய்ய வேண்டிய தூரம் மிகவும் நீளமானதாக இருக்கிறது வகில்லத ஸாத் ஆனால் அந்த பயணத்திற்கு தேவையான பொருட்கள் என்னிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது லக்கது வகஃப்த ஃபீ நிஹாயத்தி தரீக் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் இந்த இடத்திலேயே நான் நின்று விடுவேன் இரண்டே இரண்டு பாதைகள் தான் தொரீக்குல் ஜன்னா ஓ தொரீக்குன்னார் நரகத்தினுடைய பாதை சொர்க்கத்தினுடைய பாதை எந்த பாதையில் அல்லாஹ் என்னை நடத்தப் போகிறான் செய்ய வேண்டிய பயணம் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது ஓ கில்லத்த ஸாத் ஆனால் அமல்கள் குறைவாக இருக்கிறதே எனக்கு சொர்க்கமா எனக்கு நரகமா என்று தெரியாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக இந்த அபூ ஹுரைரா அழ ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் அன்றைய மதீனாவினுடைய ஆட்சியாளர் மர்வான் இப்னு ஹக்கம் இவரை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார் அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னார் ஷஃபாக் அல்லாஹு யா அபா ஹுரைரா அல்லாஹ் உங்களை குணப்படுத்தட்டும் இப்பொழுது அபூ ஹுரைரா சொல்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுவே இன்னி அஹப்பு லிகாஅக் ஃபஅஹப்பு லிகாஇ யா அல்லாஹ் உன்னை சந்திப்பதை நான் விரும்புகிறேன் என்னை சந்திப்பதை நீ விரும்புவாயாக போதும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன் அல்லாஹும்ம இன்னி அஹப்பு லிகாஅக் யா அல்லாஹ் உன்னை நான் சந்திப்பதை விரும்புகிறேன் என்று சொன்ன நிலையில் அவரினுடைய உயிர் பறிக்கப்பட்டது மதீனாவிலே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியில் இந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இந்த அபூ ஹுரைராவினுடைய வாழ்வு தரக்கூடிய முதல் படிப்பினை என்னவென்று சொன்னால் எமது தாய்களை நாங்கள் பேணக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் யார் தாயை பேணுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான் அபூ ஹுரைராவுக்கு எவ்வளவு பெரிய ஆயுள் தெரியுமா அபூபக்கர் ரசூலுல்லா அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி முஆவியா யசீத் அடுத்த முஆவியா மர்வான் என்பதாக கிட்டத்தட்ட 10 அதிகமான ஆட்சியாளர்களை கண்கொண்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் கொடுத்தான் ஹதீஸில் எழுதுவார்கள் இந்த அளவிற்கு அபூ ஹுரைராவிற்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்ததற்கு காரணமெல்லாம் தனது தாயை அவர் மதிப்பவராக இருந்தார் தாய்க்கு பணிவிடை செய்பவராக இருந்தார் தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்பவராக இருந்தார் தனக்கு தேவை என்று சொன்னாலும் தாய்க்குத்தான் அவர் முன்னிலை கொடுப்பார் இரண்டு பேரித்தமலம் என்று சொன்னால் ஒன்றை நான் சாப்பிடுகிறேன் மற்றொன்றை எனது தாய் சாப்பிடட்டும் என்பதாக தாய்க்காக வேண்டி பாதுகாத்தார் ஆதலால் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தான் நீண்ட ஆயுளை கொடுத்தான் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் இரண்டாவது படிப்பினை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்களை நாங்கள் இழக்க வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்கள் நேரங்களை நாங்கள் செலவு செய்ய வேண்டும் அந்த அபூ ஹுரைரா செலவு செய்தார் இன்றைக்கு நபியினுடைய எந்த பொன்முனிகளை படித்தாலும் அபூ ஹுரைராவினுடைய பெயர்தான் எந்த கிதாபை படித்தாலும் அபூ ஹுரைராவினுடைய கிதாபு தான் யாரெல்லாம் படிக்கிறார்களோ ஒரு தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 அமல்கள் மட்டும்தான் நிரந்தரம் மற்ற எல்லா அமல்களும் நிப்பாட்டப்பட்டு விடும் முதல் அமல் அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகள் இரண்டாவது அமல் அவன் விட்டு சென்ற சிறந்த கல்விகள் இவன் யாருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருப்பானோ இவன் யாருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருப்பானோ அந்த கல்வி இருக்கும் காலம் எல்லாம் நமக்கு 5600 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி தொழ வேண்டும் எப்படி நோன்பு நோற்க வேண்டும் எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் எப்படி உம்ரா செய்ய வேண்டும் நபி எப்படி தூங்கினார் நபி எப்படி ஆடை அணிந்தார் நபி எப்படி சாப்பிட்டார் மறுமை நாளை பற்றி என்ன என்ற எல்லா ஹதீஸையும் அறிவித்தவர் இந்த அபூ ஹுரைரா யாரெல்லாம் படிக்கிறோமோ யாரெல்லாம் பின்பற்றுகிறோமோ அவருக்கு அல்லாஹ் ஒரு பெரும் பகுதி நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறான் எங்கள் குழந்தைகளையும் இந்த அபூ ஹுரைராவை போன்றே மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும் கல்விக்காக வேண்டி வெளியேறினால் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் வயிறு பசியினால் மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவிற்கு பைத்தியம் என்று மக்கள் மிதிக்கக்கூடிய அளவிற்கு கையேந்தக்கூடிய அளவிற்கு இந்த அபூ ஹுரைராவினுடைய நிலைமை ஆரம்பத்தில் இருந்தது எதற்காக வேண்டி அவர் நினைத்திருந்தால் கடைவீதிக்கு சென்றிருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் கூலி வேலை செய்திருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் விவசாயம் செய்திருக்கலாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வின் தூதரின் பொன்மொழிகளை மற்றவர்களை விட அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அல்லாஹ் அவர் மரணித்தாலும் அவரினுடைய புகழை அல்லாஹ் இன்றைக்கும் உலகம் புகழக்கூடிய அளவிற்கு வைத்திருக்கிறான் கல்விக்காக வேண்டி வாழ வேண்டும் மரணிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மரணம் எப்படி மரணம் வருமோ அப்படித்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான் நபியினுடைய நேசத்திற்கு குறித்தான நபியினுடைய பொன்மொழிகளை மனப்பாடம் செய்த நபியினுடைய தோழர் சொர்க்கத்திற்கு சான்று கொடுக்கப்பட்ட
உலகம் முழுவதும் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டு மூமின்களால் நேசிக்கப்படக்கூடிய அந்த அபூ ஹுரைரா மரணிக்கும் பொழுது அழுகிறார். வாழும் பொழுதும் மறுமையை நினைத்தார்கள், மரணிக்கும் பொழுதும் நான் பயணிக்க வேண்டிய தூரம் நீளமான தூரம், ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல்களுமோ மிக குறைவாக இருக்கிறதே, எனக்கு சொர்க்கமா எனக்கு நரகமா என்பதாக அந்த உயர்ந்த நபித்தோழர் கண்ணீர் வடித்தார் என்று சொன்னால் நமது மரண நேரம் எல்லாம் எப்படி அமையப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதைவிட ஒரு சிறந்த நபித்தோழரும் இவர்களை விட புகழ்ச்சிக்கும் தியாகத்திற்கும் உரித்தான மற்றொரு நபித்தோழரினுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.